ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படம் இன்று முதல் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் சில திரையரங்குகளில் ரஜினிகாந்த் அவர்களின் படம் என்றால் மிக பிரம்மாண்டமாக திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய நிலையில் வெறிச்சோடி காணப்படுகின்ற அனைத்து திரையரங்குகளும் தற்பொழுது மிக மோசமாக புது நடிகர் என்பது போல்தான் இந்த லால் சலாம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. படம் நல்லா இருந்தாலும் சமீப காலமாகவே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் திரையில் மட்டும்தான் அனைவரும் சமம் ஆனால் நிஜத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதன் காரணமாக ரஜினிகாந்த் அவர்களின் படங்களை பார்ப்பதற்கு பொதுமக்கள் யாரும் தற்பொழுது முன்வரவில்லை. ரசிகர்கள் மட்டும்தான் தற்பொழுது ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர பொதுமக்கள்கள் யாரும் இந்த திரைப்படத்திற்கு வராத காரணத்தினால் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதாகவும் இதனால் மன உளைச்சலில் தற்பொழுது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று மதியானம் மயங்கி விழுந்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கோச்சடையான் திரைப்படம் இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இனிமேல் படங்களை இயக்கினால் அதில் எனது தந்தை கலந்து கொள்ள மாட்டார் என்றும் நடிக்க மாட்டார் என்றும் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தார். அதற்கு காரணம் தனது தந்தையே சரியாக வேலை வாங்காததுதான் என்றும் கூறியிருந்தார். தற்பொழுது மீண்டும் அதே நிலைமைதான் உருவாகியிருக்கிறது என்றும் கலவையான விமர்சனமும் எழுப்பப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.